ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ்லயும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா லிமிட்டிங் ரியேஜன் அண்ட் ரொம்ப ரொம்ப அடிக்கடி க்வெஸ்சன் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். சரியா, லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஓகேவா? சோ லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னா ரியாக்டன் தட் இஸ் கம்ப்ளீட்லி கன்சூம்ட் டியூரிங் த ரியாக்ஷன். ஓகேவா? ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாக்க கண்டிப்பா ரியாக்டன் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? சோ எந்த ரியாக்டன் இன்சஃபிஷியன்டா இருக்கோ, கம்மியா இருக்குதோ, அண்ட் அது ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முடியாது. அந்த ரியாக்டன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் கண்டிப்பா ஃபார்ம் ஆகாது. அந்த அந்த கம்மியா இருக்கக்கூடிய ரியாக்டன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான மோல்ஸ்ல தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் உருவாகும். ஓகேவா? எது ஃபார்ம் ஆகுது, எவ்வளவு மோல்ஸ், எவ்வளவு மோல்ஸ் வேணும், எவ்வளவு ரியாக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க லிமிட்டிங் ரியேஜன்ட் எது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரொசீட் பண்ணவே ஆரம்பிக்கணும் செம்ம. ஓகேவா? சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. சோ எது லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மோல் டிவைடட் பை கிவன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு அதை வந்து ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ எனக்கு வந்து H2 பிளஸ் O2 இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணது அப்படின்னா எனக்கு 2H2O அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். சோ இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாமாடா? சோ பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்ப நார்மலா பாருங்க, இது 2 moles இல்லையா? இது ஒரு 1 mole இருக்குதா, அண்ட் இது என்னடா 2 moles. ஓகேவா? இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான மோல்ஸ் தான் இது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அண்ட் இது உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியும் நினைக்கிறேன். அண்ட் எவ்வளவு கிராம் இருக்கும், 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இதோட டோட்டல் அட்டாமிக் வெயிட் எவ்வளவோ அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றத கான்செப்ட். இது எல்லாமே நம்ம முன்னாடி கிளாஸ்ல பாத்துருப்போம். சரியா? இப்ப இதை எடுத்துக்கோங்க. இப்ப ஆக்சுவலா எனக்கு க்வெஸ்சன் என்னன்னாக்க பாருங்க, 10 gram of hydrogen and 64 gram of oxygen were filled in a steel vessel and exploded. ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் இன் திஸ் ரியாக்ஷன் வில் பி, புரியுதா? சோ எவ்வளவு வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி நார்மலா லிமிட்டிங் ரியேஜன்ட் எதுன்னு கண்டுபிடிக்காம போட்டோம் அப்படின்னா அது எனக்கு கண்டிப்பா எனக்கு தப்பான ஆன்சரா மட்டும்தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுல என்ன லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த லிமிட்டிங் ரியேஜன் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மோல் டிவைடட் பை கிவன் கோஎஃபிஷியன்ட் தான் ட்ரிக்னு சொல்லணும். இப்போ எனக்கு ஹைட்ரஜன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 gram கொடுத்திருக்காங்க, அண்ட் ஆக்சிஜன் 64 gram அப்படினு சொல்லிருக்காங்கலாம். சோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் எவ்வளவு ரியாக்ட் ஆகுது, 10 gram, ஆக்சிஜன் எவ்வளவு ரியாக்ட் ஆகுது, 64 gram. ஓகேவா? அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கிராம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும் அப்படின்றத எனக்கு க்வெஸ்சன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 10 gramல எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ண போறேன். சரியா? எனக்கு நல்லாவே தெரியும் H2 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ 2 gram அப்படினா 1 mole அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா? அப்போ 10 gramக்கு எவ்வளவுடா இருக்கும் அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ x into 2 is equal to 10 into 1 ஆடா. அப்போ x is equal to 10 divided by 2 is equal to 5 mole. அப்போ இந்த 10 gram ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு மோல்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன் 5 moles இருக்கு. ஓகேவா? அடுத்து ஆக்சிஜன் எத்தனை மோல் இருக்குன்னு நான் ஃபைண்ட் பண்ணணுமா? அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா 32 gram அப்படின்றது 1 mole அப்படின்றது எனக்கு தெரியுமாடா. ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 64 gram கொடுத்திருக்காங்க. இதுல ஹவு மெனி மோல்ஸ்? ஓகேவா? அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்போ x into 32 is equal to 64 into 1 ஆடா. அப்ப x is equal to 64 divided by 32 ஆடா. 64 divided by 32 அப்படின்னா எவ்வளோடா, 2 moles வருமாடா. ஓகேவா? அப்ப ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, 2 moles இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, 5 moles இருக்கு. இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய எலமெண்டோட மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ மோல் டிவைடட் பை கிவன் கோஎஃபிஷியன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலான ரியாக்ஷன்ல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு அப்படின்றதான் இந்த கிவன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இப்ப ஹைட்ரஜனுக்கு பாக்கலாம். சோ H2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட மோல் எவ்வளோடா இருக்கு, 5 mole இருக்கா? சோ 5 divided by இதோட ஆக்சுவல் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோடா, கிவன் 2. ஓகேவா? நம்ம நார்மலான ரியாக்ஷன்ல நமக்கு என்ன வருதோ அதுதான் கிவன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப இது 2 டிவைடட் பை 2 போட்டோம்னா எனக்கு என்ன வரும், 2.5 வருமாடா. ஓகே, இந்த ரேஷியோ இப்படி இருக்கட்டும். அதுக்கு அடுத்து பாருங்க ஆக்சிஜனுக்கு ஃபைண்ட் பண்ணுமா. ஆக்சிஜன் பாருங்கடா எத்தனை மோல் இருக்கு, 2, அண்ட் டிவைடட் பை இதோட கிவன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோடா, 1. அப்ப இஸ் ஈக்குவல் டு 2. இது ரெண்டு ரேஷியோல எதுடா கம்மியா இருக்கு, 2 கம்பேர் பண்ணும்போது 2.5 அதிகமா, இதுதானே கம்மியா இருக்கு. அப்போ எந்த இந்த ரேஷியோ எதுக்கு கம்மியா இருக்கோ அதுதான்டா லிமிட்டிங் ரியேஜன்ட். புரியுதா? அப்போ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜன்ட் எது, ஆக்சிஜன். சோ அப்போ O2 இஸ் லிமிட்டிங் ரியேஜன்ட்.
நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜன் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டைரக்டா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல H2 வந்து 2 மோலுக்கு 2 மோல் ஆஃப் வாட்டர் வந்து கிடைச்சிருக்கு, அப்பனாக்க இந்த 10 கிராம்ல 5 மோல் இருக்காடா, அப்ப 5 மோலுக்கு எவ்வளவு கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஈஸியா போயிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா எப்பவுமே தப்பா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி எவ்வளவு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் ரியேஜன்ட் எதுன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா ஃபைன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? அப்போ இந்த லிமிட்டிங் ரியேஜன்ட் எவ்வளவு மோல்ஸ்டா இருக்கு, 2 மோல் இருக்கு அப்படின்னா இந்த 2 மோல் பொறுத்து தான் எனக்கு ஆக்சுவலா இங்க வாட்டர் வந்து கிடைச்சிருக்கும். சரியா? இப்ப நார்மலான ரியாக்ஷன்ல பாருங்க, 1 மோலுக்கு வந்து 2 மோல் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. ஓகேவா? 1 மோல் ஆக்சிஜனுக்கு எனக்கு 2 மோல் வாட்டர் கிடைக்குது அப்படின்னாக்க, அண்ட் 2 மோல் ஆக்சிஜனுக்கு எனக்கு எவ்வளவு, சாரிடா, 2 மோல் ஆக்சிஜனுக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத இங்க க்வெஸ்சன். ஓகேவா? அப்ப நான் இதை ஃபைன் பண்ணலாம், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண அப்படின்னா x = 2 × 2 ஆடா, அப்போ என்ன வருடா, 4 மோல். புரியுதா? சோ இந்த வாட்டர் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், 4 மோல். அப்ப ஆன்சர் என்னடா, பி ஆப்ஷன் தான் எனக்கு ஆன்சர். புரியுதா எப்படி ஃபைன் பண்ணணும்னு? இந்த டெஸ்ட் யுவர் செல்ஃப் க்வெஸ்சன் பாருங்கடா, இதை சால்வ் பண்ணி பாருங்க, டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க. ஓகேவா? சோ ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் லெட் 2 குளோரைட் வில் பி ஃபார்ம்டு ஃப்ரம் அ ரியாக்ஷன் பிட்வீன் 6.5 கிராம் ஆஃப் லெட் ஆக்சைடு அண்ட் 3.2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். ஓகேவா? லெட் ஆக்சைடும் ஹைட்ரஜன் குளோரைடும் சேர்ந்து லெட் 2 குளோரைடு கொடுக்குது. ஓகேவா? அப்ப லெட் குளோரைட்ல லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 வர மாதிரி, ஏன்னா PbCl3 கூட இருக்கு. ஓகேவா? சில பேர் லெட் குளோரைட் PbCl3 எடுத்து போட்டோம், இந்த சம் வந்து தப்பாயிரும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சரும் இந்த ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப இந்த ரியாக்ஷன் எப்படி வரும், லெட் ஆக்சைடு பிளஸ் HCl கிவ்ஸ் லெட் PbCl2 அப்படின்றது கொடுக்குது. அந்த இதுக்கு மேல நீங்க தான் வந்து சால்வ் பண்ணிக்கணும். சரியா? அண்ட் இந்த இடத்துல வந்து H2 அப்படிங்கிற வாட்டர் வந்து H2 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? இதை பொறுத்து நீங்க என்ன பண்ணணும், நார்மலா இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ண தெரியும் நினைக்கிறேன். சோ பேலன்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஆக்சுவல் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்னல, இந்த மோல் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எது லிமிட்டிங் ரியேஜன் ஃபைன் பண்ணுங்க. அண்ட் லிமிட்டிங் ரியேஜன் ஃபைன் பண்ணிட்டு அதை பொறுத்து எனக்கு எவ்வளவு வந்திருக்கும், இங்க லெட் குளோரைட் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்றத ஃபைன் பண்ணுங்க. ஓகேவா? டவுட் இருந்தா மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க. ஓகேவா? இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? அது வந்து இப்ப சொல்யூஷன் இருக்குன்னாக்க அதோட கான்சென்ட்ரேஷனை ஒரு 6 மெத்தட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்டா. ஓகேவா? ஒண்ணு வந்து வெயிட் பை வெயிட் பர்சன்ட்ல சொல்லலாம், அண்ட் வெயிட் பை வால்யூம் பர்சன்ட்ல சொல்லலாம், அண்ட் வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட்ல சொல்லலாம், மோல் ஃபிராக்ஷன், மொலாரிட்டி, மொலாலிட்டி. ஓகேவா? இதை பத்தி இன்னும் டீடைலா சொல்யூஷன் நமக்கு 12th ஒரு சாப்டர் வரும், அந்த சாப்டர்ல நல்லா படிப்போம். ஓகேவா? அண்ட் அதுல வந்து சொல்யூஷன் பத்தியே நிறைய கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜும் அண்ட் இந்த மொலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அண்ட் இது வந்து இம்பார்ட்டன்டான ஃபார்மட், நிறைய டைம் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இதுல எல்லாம் வால்யூம் அப்படிங்கிற டேர்ம் கிடையாது. ஓகேவா? சோ வால்யூம் அப்படிங்கிற டேர்ம் வரும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் அண்ட் மோல் ஃபிராக்ஷன் அண்ட் மொலாலிட்டி, அதாவது என்ன, 1, 4, and 6 இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? அதோட ஃபார்முலா இப்ப பாருங்க, வெயிட் பை வெயிட் பர்சன்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்டூ 100. ஓகேவா? இது எப்பவுமே என்னன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டேன்னா இதை வந்து மாஸ் பர்சன்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெயிட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க, மாஸ் பர்சன்ட் கண்டுபிடிங்க, வெயிட் பர்சன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். சோ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளவு இன்டூ 100 போட்டேன் அப்படின்னா எனக்கு வெயிட் பை வெயிட் பர்சன்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்ப இந்த சம் பாருங்க, இந்த சம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்க. ஒரு சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆடிங் 5 கிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் எக்ஸ், சம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு எக்ஸ் ஆட் பண்றாங்க, டு 18 கிராம் ஆஃப் வாட்டர். சோ லிக்விடா இருக்கிறது எல்லாமே என்னவடா இருக்கும், சால்வெண்டா இருக்கும், அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும், சொல்யூட்டா இருக்கும். சோ இந்த சொல்யூட்டோட வெயிட்டும் சால்வெண்டோட வெயிட்டும் சேர்ந்து தானே சொல்யூஷனோட வெயிட்டா இருக்கும், டோட்டல் மாஸா இருக்கும். புரியுதா? இங்க டோட்டல் மாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல. சோ டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது டோட்டலா அந்த சொல்யூஷனோட வெயிட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணது இல்லையா. சோ ஓகே, இப்ப நம்ம பாக்கலாமா, இப்ப இதோட வெயிட் பை வெயிட் பர்சன்ட் என்ன பத்தியா, மாஸ் பர்சன்ட் கேட்டிருப்பாங்க இல்லன்னா வெயிட் பர்சன்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணலாமா. சோ வெயிட் பை வெயிட் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எவ்வளோடா, 5 டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் தானடா வேணும் அடுத்தது. சோ 5 + 18 அப்படின்னு வருமாடா, இஸ் ஈக்குவல் டு 5 / 23 வருமாடா, இன்டூ 100. ஓகே, சாரி, இன்டூ 100 பண்ணும் அண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னடா ஒரு ஆன்சரு,
ஆக்சுவலா எவ்வளவு வரும்னா 0.21 சம்திங் வரும் ஓகேவா இன்டூ 100 போட்டேன் அப்படின்னா இது ஆக்சுவலா எனக்கு 21% வரும் அப்போ வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் 21% ஓகேவா நெக்ஸ்ட் என்னடா கொடுத்துருக்காங்க வெயிட் பை வால்யூம் பர்சன்ட் கொடுத்துருக்காங்களா சோ வெயிட் பை வால்யூம் பர்சன்ட் வந்து வெயிட் பை வால்யூம் பர்சன்ட் தான் சொல்லுவாங்க ஓகேவா அண்ட் வெயிட் ஆஃப் த காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் இன்டூ 100 ஓகேவா சோ வால்யூம் கொடுத்துருப்பாங்க அண்ட் அந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட் கொடுத்துருப்பாங்க அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் பாருங்கடா வால்யூம் பை வால்யூம் பர்சன்டா சோ வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் இன்டு 100 ஓகேவா சோ இது வந்து வால்யூம் பர்சன்ட்னு சொல்லுவாங்க ஃபைண்ட் வால்யூம் பர்சன்ட் அப்படின்னு கேட்பாங்க அண்ட் வால்யூம் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் டேர்ம் என்னடா மோல் ஃபிராக்ஷனா சோ மோல் ஃபிராக்ஷனா ஒண்ணுமே கிடையாது இப்ப ஆக்சுவலா ஏவும் பியும் டிசால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஏங்கிற ஒரு காம்பவுண்ட் பிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஓகேவா டோட்டலா இது ரெண்டுமே வந்து இந்த ஏவோட மோல்ஸ் வந்து என்னன்னு வச்சுக்கலாம் என்ஏன்னு வச்சுக்கலாம்டா பியோட வந்து என்பின்னு வச்சுக்கலாம் சரியா இந்த டோட்டல் மோல்ஸுக்கும் அண்ட் ஒன் ஆஃப் த காம்பவுண்டோட மோலுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை சொல்றதாண்டா மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது டோட்டல் மோல்னா இது எவ்வளோடா என்ஏ பிளஸ் என்பி அப்படிங்கிறது டோட்டல் மோல்ஸா இருக்குமா அண்ட் இந்த டோட்டல் மோல் மோலுக்கும் NA plus NB அப்படிங்கற டோட்டல் மோல்ஸ்க்கும் அண்ட் ஒன் ஆஃப் தி காம்பவுண்டோட மோலுக்கும் ஓகே NA இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ பத்தி டிஃபைன் பண்றதா மோல் ஃபிராக்ஷன் அந்த ரேஷியோ வச்சு கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க டிஃபைன் பண்ணுவாங்க ஓகேவா சோ அத பத்தி சொல்றதா மோல் ஃபிராக்ஷனா சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம் சோ மோல் ஃபிராக்ஷன் இப்போ வந்து எனக்கு ரெண்டு காம்போனென்ட் இருக்கா அப்ப மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A அப்படினா அது வந்து சை A அப்படினு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படினா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதுல எவ்வளவு இருக்கு அப்படின்றதா சோ இது வந்து NA டிவைடட் பை NA + NB அப்படினு சொல்வாங்க ஓகேவா சோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B அப்படின்றது ஷை பி அப்படின்னு சொல்லுவாங்க இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் எவ்வளவு இருக்கு அந்த சொல்யூஷன்ல இஸ் ஈக்குவல் டு என்பி டிவைடட் பை என்ஏ பிளஸ் என்பி அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க சரியா ரெண்டு காம்போனன்டோட தனித்தனி மோல் ஃபிராக்ஷனோட சம் வந்து எப்பவுமே ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும் அப்படின்றது முக்கியமான கான்செப்ட் ஓகேவா சோ இந்த சம் பாருங்க எப்படி மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் சோ யுவர் சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆடிங் 360 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் டு 864 கிராம் ஆஃப் வாட்டர் கால்குலேட் த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் சோ குளுக்கோஸ் மோல் ஃபிராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க அண்ட் வெயிட் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும் மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படினா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B அப்படிங்கறது தெரியும் இல்லையா நான் வந்து என்ன பண்றேனா C6H12O6 இருக்கலையா குளுக்கோஸ் அத வந்து A னு எடுத்துக்கறேன் அண்ட் H2O இருக்கலையா வாட்டர் அத வந்து B னு எடுத்துக்கறேன் ஓகேவா சோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் ஃபைண்ட் பண்ணியே ஆகணுமா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A அப்படினா ஆக்சுவலா இதோட வெயிட் எவ்வளவுடா 360 கிராம் னு கொடுத்திருக்காங்க 360 டிவைடட் பை இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவுடா 180 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 2 ஆடா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A எவ்வளவுடா 2 ஓகே அடுத்து வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B கண்டுபிடிக்கணுமாடா அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னடா இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 864 னு கொடுத்திருக்காங்க 864 டிவைடட் பை நான் வாட்டரோட நார்மல் மாலிகுலர் மாஸ் எவ்வளவுடா 18 கிராம் இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படினா எனக்கு என்ன வரும் அப்படினா 48 வரும்டா ஓகேவா சோ அப்ப டோட்டல் மோல் எனக்கு வேணுமா சோ அப்ப NA + NB எவ்வளவுன்னு பார்க்கலாமா 48 plus 2 எவ்வளவுடா 50 மோல்ஸ் அப்ப டோட்டல் மோல்ஸ் 50 அப்ப ஆக்சுவலா எனக்கு குளுக்கோஸ் மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்க முடியுமா சோ குளுக்கோஸோட மோல் ஃபிராக்ஷன் அப்படின்றது ஷை ஏ இஸ் ஈக்குவல் டு சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளவுடா 2 டிவைடட் பை டோட்டல் மோல் எவ்வளவுடா 50 இஸ் ஈக்குவல் டு என்னடா வரும் 0.04 சம்திங் வரும் சோ இதோட மோல் ஃபிராக்ஷனோட 0.04 சோ இப்படிதான் மோல் ஃபிராக்ஷன் ஃபைண்ட் பண்ணோம் ஓகேவா நெக்ஸ்ட் ரெண்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா மொலாலிட்டி அண்ட் மொலாரிட்டி இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம்டா சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஓகேவா தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்